புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட 9 வயது சிறுமி வளர்த்த ரோசி எனும் நாய் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சிறுமி உயிரிழந்த 2ஆம் தேதி முதல் அவரது வீட்டையே சுற்றி சுற்றி வரும் நாய் இரவு நேரத்தில் உளையிட்டுக் கொண்டே இருப்பதாகவும் கூறுகின்றனர். யாரை பார்த்தாலும் குறைக்கும் நாய் கடந்த 1 வாரமாக உடல் மெலிந்த நிலையில் சத்தமின்றி அமைதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். சிவராத்திரியை ஒட்டி திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் நாட்டியாஞ்சலி நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது பரத திறமையை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் நடன திறமையை வெளிப்படுத்திய அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.